மத்தி மீன் ஒம்பது கிலோ எடுத்து இதுமாரி கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி ஜீரகத்தெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு தனியாக பொடி பண்ணிக்கணும். இது தனியாக பிடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். மத்திலி ஃபிஷ், சீ சீ ஃபிஷ், மத்திலி ஃபிஷ், ரைஸ் ஃப்ளார், கார்ன் ஃப்ளார், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஜீரகத்தூள், வெந்தயத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பச்சை மிளகாய் அரைச்சது, காஷ்மீர் சில்லி பேஸ்ட், லெமன் ஜூஸ், கருவேப்பிலை சாப், கோகனட் ஆயில், இஞ்சி பூண்டு அரைச்சது, கேரளா புளி தண்ணியில் ஊற வச்சு சுடுதலை இது கேரளா புளி. மீன் எடுத்துகிட்டு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு, எலுமிச்சை பழம், அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டை மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்துக்கணும். பச்சை மிளகாய் அரைச்சது அதையும் சேர்த்துக்குங்க. போட்டு பொறுமையாக இருக்கணும். மிளகாய் பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு அரைச்சது, வேக வச்சு அரைச்சது அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா கலர் கொடுக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். அடுத்து கேரளா புளி கொக்கும்பாங்க, அந்த தண்ணியை ஊற வச்சு சுடுதலில் ஊற வச்சு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றின புளிப்புக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் அதையும் சேர்த்துக்கணும். போட்டுட்டு ஜீரகத்தூள் வறுத்து அரைச்சி பண்ணோம்ல அந்த அது பொடி போட்டுக்கணும். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், வெந்தயத்தூள் ரொம்ப கம்மியாக வெந்தயம் போடணும், இல்லாட்டி கசக்கும். அதுக்கப்புறம் மீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடணும், கருவேப்பிலை போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைஸ் பவுட்ரு, அரிசி மாவு, ஏன்னா கிறிஸ்பி தரும், அதுக்கு தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்குங்க. நல்லா மீனை பிடிக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு வாங்க, இதை அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி உடையும். இது 9 கிலோ மீன், மிதமான சூட்டில் மீனை ஃப்ரை பண்ண அந்த மீனை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக போடணும், பொறுமையாக போடணும். போட்டு நல்லா வடிகட்டிட்டு அவ்வளோதான். ருசிச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த மீன். கேரளா ஃபிஷ் ஃப்ரை இது, மீன் பொறிச்சது மாங்க.